சாலமோன் நூலிலிருந்து வாசகம். ஞானத்தை மதித்தன். அதிகாரம் 7. எல்லா மனிதர்களையும் போல நானும் இறப்புக்குரியவன். நிலத்தினின்று உண்டாக்கப்பட்ட முதல் மனிதரின் வழி தோன்றல். என் தாய் வயிற்றில் என் உடல் உருவாயிற்று. ஆணின் உயிர் துளியினாலும் திருமண இன்பத்தினாலும் 10 மாத காலமாக குருதியோடு உறைந்து என் உடல் உருவெடுத்தது. நான் பிறந்தபொழுது எல்லாரையும் போல நானும் வெறும் காற்றையே சுவாசித்தேன். என் உடல் இயல்புக்கு ஒத்த மண்ணில் கிடத்தப்பட்டேன். முதல் முதலில் அழுகுரல் எழுப்பினேன். துணிகளில் பொதியப்பட்டேன். பேணி வளர்க்கப்பட்டேன். எந்த மன்னரும் இதற்கு மாறுபட்ட வகையில் வாழ்க்கையை தொடங்கியதில்லை. எல்லோரும் ஒரே வகையில் பிறக்கின்றனர், ஒரே வகையில் இறக்கின்றனர். எனவே நான் மன்றாடினேன். ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன். ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு, மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. அவற்றிலெல்லாம் நான் மகிழ்ந்தேன். ஏனெனில் ஞானமே அவற்றை வழி நடத்துகிறது. அதுவே அவற்றையெல்லாம் ஈன்றெடுத்தது என்பதை அறியாதிருந்தேன். நான் கள்ளங்கபடின்றி கற்றேன். கற்றதை முறையீடின்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டேன். அதன் செல்வத்தை நான் மறைப்பதில்லை. மனிதர்களுக்கு அது என்றும் குறையாத கருவூலம். அதை அடைவோர் கடவுளோடு நட்பு கொள்வர். நற்பயிற்சி அளிக்கும் கொடைகளால் நற்சான்று பெற்றவர் ஆவர். கடவுளது திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும், நான் பெற்று கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே. நாமும் நம் சொற்களும் அவருடைய கைகளில் இருக்கின்றோம். அதுபோல் எல்லா அறிவுத்திறனும் கைத்திறனும் அவருடைய கைகளில் உள்ளன. இருப்பவை பற்றிய உண்மையான அறிவை எனக்கு அளித்தவர் அவரே. உலகின் அமைப்பையும் மூலப்பொருள்களின் செயல்பாட்டையும் நான் அறிய செய்தவரும் அவரே. காலங்களின் தொடக்கம், முடிவு, மையம், கதிரவனின் சுழற்சியால் ஏற்படும் மாற்றங்கள், பருவகால மாறுபாடுகள், ஆண்டுகளின் சுழற்சிகள், விண்மீன்களின் நிலைக்களங்கள், உயிரினங்களின் இயல்பு, காட்டு விலங்குகளின் சீற்றம், காற்று வகைகளின் வலிமை, மனிதர்களின் எண்ணங்கள், பல்வேறு செடி வகைகள், வேர்களின் ஆற்றல், இவை போன்ற மறைவானவை பற்றியும் வெளிப்படையானவை பற்றியும் கற்றறிந்தேன். எல்லாவற்றையும் உருவாக்கிய ஞானமே எனக்கு இவற்றை கற்றுக் கொடுத்தது. ஞானத்தின் இயல்பும் மேன்மையும். ஞானம் ஆற்றல் கொண்டது. அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது.
எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்று முழ ஒளியின் சுடர், கடவுளின் செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயம். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது. தான் மாறாது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது. தலைமுறைதோர் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது. அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறை வாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது. இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. சாலமோன் ஞானம் அதிகாரம் 8. ஞானம் 1 கோடி முதல் 10 கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஞானத்தின் மீது நாட்டம். ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன், என் இளமை முதல் அதை தேடினேன், என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன், அதன் அழகில் மயங்கினேன். கடவுளோடு ஒன்றுபட்ட வாழ்வினால் ஞானம் தன் உயர் குடி பிறப்பில் மேன்மை பாராட்டுகிறது. அதனால் அனைத்துலகின் ஆண்டவர் அதன் மேல் அன்பு கூர்ந்தார். ஞானமே கடவுளை பற்றிய மெய் அறிவுக்கு புகுமுகம் செய்து வைக்கிறது. அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அதுவே. வாழ்வில் விரும்பத்தக்க உடைமையாக செல்வம் விளங்குமாயின் அனைத்தையும் ஆக்கும் ஞானத்தை விட சிறந்த செல்வம் ஏது? அறிவு திறன் ஆற்றல் மிக்கது என்றால் ஞானத்தை விட இருப்பவற்றை உருவாக்கும் கலைஞன் வேறு யார்? ஒருவர் நீதியின் மேல் அன்பு கூறுகின்றாரோ, ஞானத்தின் உழைப்பு அவரிடம் நற்பண்புகளால் மிளிரும். ஏனெனில் தன்னடக்கம், விவேகம், நீதி, துணிவு ஆகியவற்றை ஞானம் கற்பிக்கின்றது. இவற்றை தவிர வாழ்வில் மனிதருக்கு பயனுள்ளவை வேறு ஒன்றுமில்லை. ஒருவர் பரந்த பட்டறிவு பெற ஏங்கிவிட்டாரோ, ஞானம் இறந்த காலத்தை அறியும், எதிர்காலத்தை உய்த்துணரும், உரைகளின் நுட்பங்களையும் புதிர்களின் விடைகளையும் அறியும், அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் பருவங்கள் காலங்களின் பயன்களையும் முன்னறியும். ஆகையால் என்னோடு கூடி வாழும் பொருட்டு ஞானத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன். ஏனெனில் நன்மை செய்ய அது என்னை ஆற்றுப்படுத்தும் என்றும், கவலைகளிலும் துயரத்திலும் எனக்கு ஆறுதல் தரும் என்றும் நான் அறிவேன். அதை முன்னிட்டு மக்கள் கூட்டத்தில் நான் பெருமை பெறுவேன். இளைஞனாயிருந்தாலும் மூப்பர்களிடையே நன்மதிப்பு அடைவேன். நீதி வழங்கும்பொழுது அறிவு கூர்மையோடு காணப்படுவேன். ஆள்வோர் என்னை கண்டு வியப்புறுவர். நான் பேசாமல் இருக்கும் பொழுது நான் பேசும்படி அவர்கள் காத்திருப்பார்கள். நான் பேசும் பொழுது எனக்கு செவி சாய்ப்பார்கள். நான் நீண்ட உரையாற்றும் பொழுது வாயடைத்து நிற்பார்கள். ஞானத்தினால் நான் இரவாமை எய்துவேன். எனக்கு பின் வருபவர்களுக்கு என்றும் நீங்கா நினைவை விட்டு செல்வேன். நான் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவேன். நாடுகள் எனக்கு அடிபணியும். அச்சுறுத்தும் மன்னர்கள் கூட என்னை பற்றி கேள்வியுற்று அஞ்சுவார்கள். மக்கள் நடுவில் நல்லவனாகவும் போரில் வல்லவனாகவும் இருப்பேன். நான் வீட்டிற்கு வந்த பின் ஞானத்தோடு இளைப்பாறுவேன். ஏனெனில் அதன் தோழமையில் கசப்பே இல்லை, அதனோடு வாழ்வதில் துன்பமே இல்லை. அது தருவதெல்லாம் இன்பமும் மகிழ்ச்சியுமே. இவற்றை பற்றியெல்லாம் எனக்குள் எண்ணி பார்த்தபொழுது ஞானத்துடன் கொள்ளும் உறவால் இரவாமை கிட்டும். அதனுடைய நட்புறவில் தூய மகிழ்ச்சி பிறக்கும். அதனுடைய உழைப்பால் குறைபடாத செல்வம் கொழிக்கும். அதன் தோழமையில் பயிற்சி பெறுவதால் அறிவு திறன் உண்டாகும். அதனோடு கலந்துரையாடுவதால் பெரும் புகழ் கிடைக்கும்.
என்றெல்லாம் என் உள்ளத்தில் எண்ணி பார்த்த பொழுது அதை எனக்கென அடைவது எப்படி என்று தேடி அலைந்தேன். நான் குழந்தையாய் இருந்த பொழுது நல் இயல்புடன் இருந்தேன். நல்ல உள்ளம் என் பங்காய் அமைந்தது. நல்லவனாய் இருந்ததால் மாசற்ற உடலினுள் புகுந்தேன். ஆனால் கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். எனவே நான் ஆண்டவரை மன்றாடினேன், கெஞ்சி வேண்டினேன், கெஞ்சி மன்றாடினேன், என் முழு உள்ளத்தோடு சொன்னேன், ஞானம் அருளும்படி மன்றாட்டு. மூதாதையரின் கடவுளே, இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உமது சொல்லால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும் தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும் நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உண்டாக்கினீர். உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும். உன் பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளி விடாதீர். நான் உம் அடியான், உம்முடைய அடியவளின் மகன், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன். மன்பதையில் ஒருவர் எத்துணை நிறைவு உள்ளவராய் இருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல் அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவார். உம் மக்களுக்கு மன்னராகவும் உம் புதல்வர் புதல்வியருக்கு நடுவராகவும் இருக்க நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். தொடக்கத்திலிருந்தே நீர் ஏற்பாடு செய்திருந்த தூய கூடாரத்தை மாதிரியாக கொண்டு உம் தூய மலைமேல் கோவில் கட்டவும் உமது உறைவிடமான நகரில் பலிபீடம் எழுப்பவும் நீர் எனக்கு ஆணையிட்டீர். ஞானம் உம்மோடு இருக்கின்றது, உம் செயல்களை அது அறியும். நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடனிருந்தது, உம் பார்வைக்கு உகந்ததை அது அறியும். உம் கட்டளைகளின்படி முறையானது எது எனவும் அதற்கு தெரியும். உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியருளும். உமது மாட்சிமிக்கு அரியணையிலிருந்து அதை வழங்கியருளும். அது என்னோடு இருந்து உழைக்கட்டும். அதனால் உமக்கு உகந்தவற்றை நான் அறிந்து கொள்வேன். அது எல்லாவற்றையும் அறிந்து உயிர்த்துணரும். என் செயல்களில் விவேகத்துடன் என்னை வழி நடத்தும். தன் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும். அப்பொழுது என் செயல்கள் உமக்கு ஏற்புடையனவாகும். உம்முடைய மக்களுக்கு நேர்மையுடன் நீதி வழங்குவேன். என் தந்தையின் அரியணையில் வீற்றிருக்க தகுதி பெறுவேன். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.